எல்லாம் யாவரும் இழந்தார்படியிட்டு அப்பா சமூகத்தில் இந்த காலை வேளையில் அப்பாவுடைய திருமுகத்தை நோக்கி பார்த்து காலைதோறும் உம்முடைய கிருபை எங்களுக்காகவே புதிதாக இருக்கிறது அப்பா, உங்களுக்கு 1000 கோடி நன்றிகள் அப்பா, 1000 கோடி நன்றிகள். நீர் எவ்வளவு நல்ல தெய்வம், நல்ல தெய்வத்தை போற்றி துதித்து பாட, உம் நாமத்தை உயர்த்த மற்றும் ஒரு நாளை எங்கள் வாழ்நாட்களில் கூட்டி கொடுத்த அன்பு தெய்வத்தை உயர்த்துகிறோம் அப்பா. அன்பின் நாதா எனக்கென்று ஒன்றையும் விரும்பவில்லை. அன்பின் நாதா எனக்கென்று ஒன்றையும் விரும்பவில்லை. தமக்கென்று ஒன்றுமின்றி தந்தீரே நீ எனக்காக. தமக்கென்று ஒன்றுமின்றி தந்தீரே நீ எனக்காக. தமக்கென்று ஒன்றுமின்றி தந்தீரே நீ எனக்காக. மாரில் வாழ்ந்தே எனக்கென்றே பாதி வாழ்க்கை கடந்ததையோ. மாரில் வாழ்ந்தே எனக்காக பாதி வாழ்க்கை கடந்ததையோ. நீதி வாழ்க்கை யாருக்காக, நீதி தேவா உம் மகிமை கல்லோ. பாதி வாழ்க்கை கடந்ததையோ, நீதி வாழ்க்கை உம் மகிமைக்கே. நன்மை ஒன்றும் என்னில் இல்லை, நாடி வந்தீ ஏனோ என்னை. அன்பே ஏனோ நேசம் கொண்டீ, அன்பே ஏனோ நேசம் கொண்டீ, அன்பே இல்லா எந்த நின்மே. அன்பே ஏனோ நேசம் கொண்டி, அன்பே இல்லா எந்த நின்மே. அன்பே ஏனோ நேசம் கொண்டி, அன்பே இல்லா இந்த பாவி என்மே. அப்பா, பாவியாயிருந்த எங்களை உம்மோடு கூட ஒரே ஆவியாக இணைத்த அந்த கல்வாரியை நினைத்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி அப்பா. நன்மை ஒன்றுமே எங்களிடத்தில் இல்லாதிருந்தோம், நாடி வந்தி தேடி வந்தி கடவுளை தேடி மனுஷன் எங்கெங்கேயோ ஓடும்போது கடவுளாகிய நீ, அப்பாவாகிய நீ மனுஷனை தேடி வந்தீ. தேடி வந்தது மட்டுமல்லாமல் தேடி வந்து மீட்டீரே. அந்த கல்வாரியை நினைத்து ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறோம் அப்பா. இயேசு என்கிற நாமத்தை சொல்லும்போதே
எங்க நாவுக்கெல்லாம் அது சுகிர்ந்தமாக ஸ்வீட்டாக இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. உங்க இனிமையான நாமம், இன்பமான நாமம், தேனிலும் மதுரமுள்ள நாமத்தை துதிக்க எங்களையெல்லாம் ஒன்று கூட்டினீரே. எல்லாரும் உம்மை ஆராதிக்க இந்த மீடியாவை, இந்த காணொளி வாயிலாக அன்பு மக்களை ஒவ்வொரு நாளும் சந்திக்க நீங்க பாராட்டுகிற இறக்கத்துக்காக நன்றி அப்பா. இந்த நாள் முழுவதும் எங்கள் வாயின் வார்த்தைகள், இருதயத்தின் தியானம் உம்முடைய சமூகத்தில் பிரீதியாக இருப்பதாக அப்பா. எங்களோடு காணொளியில் இணைந்திருக்கிற அன்பு விசுவாச பெருமக்கள் ஒவ்வொருவரையும் மனதார ஆசீர்வதிக்கிறோம். சிலுவையில் நீர் எங்களுக்கு சம்பாதித்து கொடுத்த அத்தனை ஆசீர்வாதத்திற்கும் பங்கு உடையவர்களாக ஒவ்வொருவரையும் நீர் மாற்றி விடுவீராக. தொடர்ந்து நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. எல்லாரும் அமர்ந்து கொண்டு ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் இந்த அற்புதமான காலை வேளையிலும் உங்க மலர்ந்த முகங்களை இந்த காணொளி வாயிலாக காண தேவன் பாராட்டின இரக்கத்தை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி என்று சொல்கிறோம். இயேசு நாமம் தேனிலும் மதுரமுள்ள நாமம், இயேசு நாமம் தேனிலும் தெளிதேனிலும் மதுரமுள்ள நாமம். இந்த நாமத்தை நாம் பாடி மகிமைப்படுத்த போகிறோம். இயேசு என்னும் நாமம் என் நாவுக்கு சுகிர்தம், நானிலும் தனில் என் அரணே என்று சொல்லி பாடி அப்பாவை நாம் சந்தோஷத்தோடு மகிமைப்படுத்த போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ வில்லவ் யூ ஜீசஸ், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேங்க் யூ லார்ட். என்னும் நாமம் என் நாவுக்கு சுகிர்தம், நானிலும் தனில் என் அரணேயா. என்னும் நாமம் என் நாவுக்கு சுகிர்தம், நானிலும் தனில் என் அரணேயா. தீருமெந்திகிலும் தீதுகள் குறையும், தீருமெந்திகிலும் உரைக்கவும் பெயரும், தீருமென் குறையும் தீதுகள் குறையும், தீதுமெந்திகிலும் உரைக்கவும் பெயரும். இசென்னும் நாமம் என் நாவுக்கு சுகிர்தம், நானிலும் தனில் என் அரணேயா. இசென்னும் நாமம் என் நாவுக்கு சுகிர்தம், நானிலும் தனில் என் அரணேயா. சிந்தையின் பாரங்கள் யாவையும் நீக்கிடும், சஞ்சலம் யாவுமே அகலும். சிந்தையின் பாரங்கள் யாவையும் நீக்கிடும், சஞ்சலம் யாவுமே அகற்றும். வந்தனை ஜெயித்து வந்தனை அணைக்கும், வந்தனை அழித்து சந்தோஷம் அளிக்கும். இசென்னும் நாமம் என் நாவுக்கு சுகிர்தம், நானிலும் தனில் என் அரணேயாசென்னும் நாமம் நாவுக்கு சுகிர்தம், நானிலும் தனில் என் அரணேயா. வெவ்வேறு பாஷையை பேசிட செய்திடும், வெவ்வேறு நாவினால் துதிக்க. வெவ்வேறு பாஷையை பேசிட செய்திடும், வெவ்வேறு நாவினால் துதிக்க. வேந்தனே நமக்கு ஈந்ததும் இதுவே, வேந்தனை அண்டினோ காறுதல் இதுவே. இசென்னும் நாமம் என் நாவுக்கு சுகிர்தம், நானிலும் தனில் என் அரணேயா. இசென்னும் நாமம் என் நாவுக்கு சுகிர்தம், நானிலும் தனில் என் அரணேயா. பெய்களும் நீங்கும் பொல்லாதியும் அகன்றிடும்,
நோய் பிணியாவுமே தொலையும் பெய்களும் நீங்கும் பொல்லாவியும் அகன்றிடும் நோய் பிணியாவுமே தொலையும் அதிசயம் நடக்கும் அற்புதம் பெருகும் அதிசயர் பெயரும் என்றென்றும் ஜெயிக்கும் எசென்னும் நாமம் நாவுக்கு சுகிர்தம் நானிலம் தனில் என் அரணேயா எசென்னும் நாமம் என் நாவுக்கு சுகிர்தம் அரணேயா ஆ என்ன இன்பம் என் ஆண்டவர் பெயரில் ஆனந்தமே அதன் நினைவில் என்ன இன்பம் என் ஆண்டவர் பெயரில் ஆனந்தமே அதன் நினைவில் தேனிலும் இனிமை வேதைக்கு மகிமை தேனிலும் இனிமை ஏழைக்கும் உரிமை எசென்னும் நாமம் என் நாவுக்கு சுகிர்தம் நானிலம் தனிலேன் அரணேயா எசென்னும் நாமம் என் நாவுக்கு சுகிர்தம் நானிலம் தனில் என் அரணேயா வணங்குவார் யாவும் வானிலும் பூவிலும் துணைத்திடையே சுவின் நாமம் வணங்குவார் யாவும் வானிலும் பூவிலும் துணைத்திடையே சுவின் நாமம் மடங்குமே முழங்கால் அடங்குமே துடுக்கும் மடங்குமே பெயரும் நடுங்குமே அவர்க்கும் எசென்னும் நாமம் என் நாவுக்கு சுகிர்தம் நானிலம் தனில் என் அரணேயா எசென்னும் நாமம் என் நாவுக்கு சுகிர்தம் நானிலம் தனில் என் அரணேயா தீருமென் குறைவும் தீதுகள் குறையும் தீருமென் திகிலும் உரைக்கவும் பெயரும் தீருமென் குறைவும் தீதுகள் குறையும் தீருமென் திகிலும் உரைக்கவும் பெயரும் எசென்னும் நாமம் என் நாவுக்கு சுகிர்தம் நானிலம் தனில் என் அரணேயா எசென்னும் நாமம் என் நாவுக்கு சுகிர்தம் நானிலம் தனில் என் அரணேயா எசென்னும் நாமம் என் நாவுக்கு சுகிர்தம் நானிலம் தனில் என் அரணேயா என்ன இன்பம் என்ன இன்பம் என் ஆண்டவர் பெயரில் ஆனந்தமே அதன் நினைவில் என்ன இன்பம் என் ஆண்டவர் பெயரில் ஆனந்தமே அதன் நினைவில் தேனிலும் இனிமை பேதைக்கும் மகிமை தேனிலும் இனிமை ஏழைக்கும் உரிமை ஏசென்னும் நாமம் என் நாவுக்கு சுகிர்தம் நானிலம் தனில் என் அரணே Oh, taste and see that the Lord is good. Blessed is the man who trusts in Him and revives his soul. Ah, enna inbam. Oh, ah. Appadina eppo varumna edhavadhu oru aacharyathai naam paarkumbodhu nammaye ariyamal varugira vaarthai dhaan. Aangilathil alaga kathar nallavar endradhai rusithu paarungal tamilla ezhuthaanga mozhi peyarthaanga ana ஆங்கிலத்தில் ஓஹெச் போட்டு ஒரு எக்ஸ்க்ளமேஷனும் போட்டு ஓ டேஸ்ட் அண்ட் சீ அப்படி தான் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மை நடத்துகிற பாதை பல நேரம் பலருக்கு கேள்விக்குறியாக இருக்கிறது அந்த கேள்விக்குறியெல்லாம் மாற்றி
ஒரு ஆச்சரியக்குறி அப்படியே அந்த கேள்விக்குறி கீழே ஒரு புள்ளி இருக்கும் பாருங்க, அந்த கேள்விக்குறியை மட்டும் எடுத்துட்டு ஒரு நீளமாக ஒரு கோடு போட்டு ஒரு புள்ளி வச்சிருவார் பாருங்க, வாழ்க்கையே மாறிவிடும். இப்படிதான் பல ஆண்டுகளுக்கு முன்பாக, ஒரு 26 ஆண்டுகளுக்கு முன்பாக இருக்கும், ஒரு குடும்பம் இப்படித்தான் கணவரை இழந்தது. ரெண்டு பிள்ளையோடு, ரெண்டு பிள்ளைகளோடு, இளம் விதவை, 32 வயது இளம் விதவை. வாழ்க்கை என்னாக போகிறதோ என்கிற ஒரு பெரிய கேள்விக்குறியோடு தான் அவர்கள் வாழ்க்கை துவங்கிற்று. ஆண்டவர் அவர்களுடைய வாழ்க்கையில் வந்து அவர்களை சந்தித்தார். சந்தித்து இப்போ ஒவ்வொரு நாளும் தேவன் அவர்களை நடத்துகிற வாழ்க்கையை பார்த்து எல்லாரும் ஆச்சரியப்பட்டு, உங்கள் கணவர் இருந்தால் கூட உங்களை இப்படி நடத்தியிருக்க மாட்டார், பிள்ளைகளை பார்த்து சொல்கிறாங்க, உங்கள் அப்பா இருந்தால் கூட இப்படி உங்களை நடத்தியிருக்க மாட்டார்னு அந்த குடும்பத்தை, அந்த குடும்பத்தினுடைய எல்லா கேள்விக்குறியும் ஆச்சரியக்குறியாக மாற்றிவிட்டார். அந்த குடும்பம் யாராக இருக்கும் என்று நினைக்கிறீர்கள்? உங்கள் மத்தியில் நின்று அவருடைய நாமத்தை புகழ எங்களை தனியாக இல்லாமல் அணியாக அழைத்தாரே, எங்கள் குடும்பத்தில் தான் எங்கள் அம்மா 32 வயதாக இருக்கும்போது எங்கள் அப்பாவை இழந்து விதவையான அந்த நேரத்தில் எப்படி வளர்க்கப் போகிறார்களோ என்கிற வாழ்க்கை தான் மாற்றி, கேள்விக்குறியெல்லாம் மாற்றி எங்களை எங்கள் வாழ்க்கையை ஆச்சரியப்படுத்துவார் என்றால், எங்கள் குழுவை ஆச்சரியப்படுத்துவார் என்றால், உங்கள் வாழ்க்கையிலும் அப்படி செய்து அவர் மகிமைப்படுத்துவார். இந்த காலை நேரத்தில் என்ன இன்பம் என் ஆண்டவர் பெயரில் ஆனந்தமே அதன் நினைவில் தேனிலும் இனிமை பேதைக்கும் மகிமை தேனிலும் இனிமை ஏழைக்கும் உரிமை. இருக்கிற இடத்துல எழும்பி நின்ற அப்பா எங்களை கேள்விக்குறியோடவே இல்லைப்பா, பலத்துக்கு மேலே பலன் மட்டும் தருகிறவர் அல்ல, அந்த கேள்விக்குறியை மாற்றி ஆச்சரியத்தை கொடுக்கிறவர், அந்த பலத்துக்கு மேலே பலன் தந்து எங்கள் வாழ்க்கையில் பதிலை கொடுத்து எங்களை உயர்த்துகிற தெய்வமே, உங்களை மனதார போற்றுகிறோம் அப்பா. உம்மோடு ஒன்றாக இணைந்து விடுகிற வாழ்க்கை, உம்மோடு இணைகிற மனுஷன் துடிக்க மாட்டான், துள்ளுவான்னு நேற்று நாங்கள் வாசித்தோமே கேட்டோமே, இந்த மீன் துள்ளுவது போல் உங்கள் சமூகத்தில் துள்ளுதையா உன்னாமம் சொல்ல சொல்ல இந்த காலை வேளையில் துதித்து துதித்து தினம் மகிழ்ந்து மகிழ்ந்து மனம் துள்ளுதையா துள்ளுதையா உம் நாமம் சொல்ல சொல்ல துதித்து துதித்து தினம் மகிழ்ந்து மகிழ்ந்து மனம் உள்ளங்கள் மகிழுதையா உம்மோடு இருக்கையிலே உள்ளங்கள் மகிழுதையா உம்மோடு இருக்கையிலே உள்ளங்கள் நிரம்புதையா பாடி துதிக்கையிலே உள்ளங்கள் நிரம்புதையா பாடி துதிக்கையிலே துள்ளுதையா நாமம் சொல்ல சொல்ல தூதித்து தூதித்து தினம் மகிழ்ந்து மகிழ்ந்து மனம் துள்ளுதையா. நேத்து அந்த மீன் படம் ரொம்ப சூப்பரா இருந்துச்சுல்ல, வீட்டண்ணன் தான் நேத்து அதை போட்டாங்க, சந்தோஷமா அதை இமேஜின் பண்ணி துள்ளுதையா உங்க நாமம் சொல்ல சொல்ல நாமம் சொல்ல சொல்ல
துதித்து துதித்து தினம் மகிழ்ந்து மகிழ்ந்து மனம் துள்ளுதையா நம்பிக்கை வளருதையா நாதா உம் பாதத்திலே நம்பிக்கை வளருதையா நாதாவும் பாதத்தில் நாதாவும் பாதத்திலே நன்மைகள் பெருகுதையா நாள்தோறும் துதிக்கையிலே நன்மைகள் பெருகுதையா நாள்தோறும் துதிக்கையிலே துள்ளுதையா உம் நாமம் சொல்ல சொல்ல துதித்து துதித்து தினம் மகிழ்ந்து மகிழ்ந்து மனம் துள்ளுதையா இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா நினைவெல்லாம் பேச்செல்லாம் நேசரே உம்மை பற்றித்தானே ஐயா இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா துடிக்குதையா நினைவெல்லாம் பேச்செல்லாம் நேசரே உம்மை பற்றி நானே ஐயா தேனிலும் இனிமையே தேவிட்டாத அமுதமே தேனிலும் இனிமையே தேவிட்டாத அமுதமே தேடியும் கிடைக்காத ஒப்பற்ற செல்வமே இன்று தேடினால் கிடைக்கின்ற ஒப்பற்ற செல்வமே இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா ராஜா ராஜா நினைவெல்லாம் பேச்செல்லாம் நேசரே உம்மை பற்றித்தானே ஐயா அப்பாவும் நீரே அம்மாவும் நீரே அப்பாவும் நீரே அம்மாவும் நீரே நானும் பிள்ளை அன்றோ நானும் பிள்ளை அன்றோ சொல்லித்தந்து வளர்த்தத பார்த்தா அப்பான்னு சொல்லணும் செல்லமாக அடைச்சத பார்த்தா அம்மான்னு சொல்லணும் சொல்லித்தந்து வளர்த்தத பார்த்தா அம்மான்னு சொல்லணும் செல்லமாக அடைச்சத பார்த்தா சொல்லணும் ஊட்டிவிட்டு ரசித்தத பார்த்தா அம்மான்னு சொல்லணும் உடுத்து விட்டு ரசித்தத பார்த்தா அப்பான்னு சொல்லணும் அப்பான் கூப்பி
கூப்பிடவா அம்மானு கூப்பிடவா அப்பானு கூப்பிடுவே அம்மானு கூப்பிடுவே உம்ம அப்பானு கூப்பிடவா நல்ல அம்மானு கூப்பிடவா அப்பானு கூப்பிடுவே நல்ல அம்மானு கூப்பிடுவே அப்பானு கூப்பிடுவே நல்ல அம்மானு கூப்பிடுவே இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்கட்டும்பா நினைவெல்லாம் பேச்செல்லாம் நேசரே உம்மை பற்றி இருக்கட்டும்பா நன்றியோடு நல்ல தேவா நன்மைகளெல்லாம் நினைக்கின்றேன் நல்லவரே உம்மை துதிக்கின்றேன் நன்றியோடு நல்ல தேவா நன்மைகளெல்லாம் நினைக்கின்றேன் நல்லவரே உம்மை துதிக்கின்றேன் இல்லாமல் நடத்தினீரே குறைவில்லாமல் நடத்தினீரே தடையெல்லாம் அகற்றினீரே குறைவில்லாமல் நடத்தினீரே தடையெல்லாம் நீர் அகற்றினீரே என்னை தாழ்த்தி உம்மை உயர்த்திடுவே என் வாழ்வின் நாயகன் நீரே நன்றியோடு நல்ல தேவா நன்மைகளெல்லாம் நினைக்கின்றேன் நல்லவரே உம்மை துதிக்கின்றேன் அப்படியே முடிந்தால் முழந்தார் படியிட்டு அப்பாவை பார்த்து உயர்விலும் தாழ்விலும் என் துணையாக வந்தீரே நீரைவிலும் என் குறைவிலும் என் நம்பிக்கை யானவரே உயர்விலும் உயர்விலும் என் தாழ்விலும் என் துணையாக வந்தீரே குறைவிலும் என் நிறைவிலும் என் நம்பிக்கை யானவரே எல்லா நட்சத்திரங்கள் பெயர் அறிந்தவரே என் மூகத்தை உம் கையில் மறைந்தவரே என்னை மறவாமல் நினைப்பவரே என்னை மறவாமல் நினைப்பவரே நன்றியோடு நல்ல தேவா நன்மைகளெல்லாம் நினைக்கின்றேன் நல்லவரே உம்மை துதிக்கின்றேன் நன்றியோடு நல்ல தேவா நன்மைகளெல்லாம் நினைக்கின்றேன் நல்லவரே உம்மை துதிக்கின்றேன் சோதனையில் வேதனையில் என் பக்கமாய் நிற்பவரே முன்னும் பின்னும்
பாதுகாக்கும் கல்கோட்டையாய் இருப்பவரே. சோதனையில் வேதனையில் என் பக்கமாய் நின்றவரே. முன்னும் பின்னும் பாதுகாக்கும் நல்கோட்டையாய் இருப்பவரே. உன் பரிகாரே நான் என்று சொன்னவரே. எல்லா வியாதி பலவீன நேரங்களில் எனக்கு ஜீவனை தந்தவரே. எனக்கு ஜீவனை தந்தவரே. உன் பரிகாரி அவர் பரிகாரி. உன் பரிகாரி நான் என்று சொன்னவரே. எல்லா வியாதி பலவீன நேரங்களில் எனக்கு ஜீவனை தந்தவரே. நன்றியோடு நல்ல தேவா நன்மைகளெல்லாம் நினைக்கின்றேன். நல்லவரே உம்மை துதிக்கின்றேன். நன்றியோடு நல்ல தேவா நன்மைகளெல்லாம் நினைக்கின்றேன். நல்லவரே உம்மை துதிக்கின்றேன். குறைவில்லாமல் நடத்தினீரே. தடையெல்லாம் நீர் அகற்றினீரே. குறையில்லாமல் நடத்தினீரே. தடையெல்லாம் நீர் அகற்றினீரே. என்னை தாழ்த்தி என்னை தாழ்த்தி உம்மை உயர்த்திடுவேன். என் வாழ்வின் நாயகன் நீரே. எங்களை தாழ்த்தி உம்மை உயர்த்திடுவோ. என் வாழ்வின் நாயகன் நீரே. ஆண்டவரே நான் போற்றிடுவேன் என்றும் அவர் புகழை நானும் பாடிடுவேன். ஆண்டவர் எவ்வளவோ இனியவரே. ஆண்டவர் எவ்வளவோ இனியவரே. சுவைத்து பாருங்கள், ருசித்து பாருங்கள். ஆண்டவர் எவ்வளவோ இனியவர் என்று. என்னை தாழ்த்தி உம்மை உயர்த்திடுவேன். என் வாழ்வின் நாயகன் நீரே. என் மனராஜ்யத்தின் என்றும் அரசாளுகின்ற ராஜாதி ராஜாவுக்கு ஸ்தோத்திரம். ஏசு மகராஜாவுக்கு ஸ்தோத்திரம். சர்வலோகாதிபா நமஸ்காரம். சர்வசிருஷ்டி கணே நமஸ்காரம்.
தரை கடல் உயிர்வான் சகலமும் படைத்த தரை கடல் உயிர்வான் சகலமும் படைத்த தயபர பிதாவே நமஸ்காரம் சர்வலோகாதிபா நமஸ்காரம் சர்வசிருஷ்டிகனே நமஸ்காரம் என்னை தாழ்த்தி உம்மை உயர்த்திடுவேன் என் வாழ்வின் நாயகன் எங்களை தாழ்த்தி உங்களை உயர்த்துகிறோம். அனுதினமும் எங்களோடு பேசுவது போல இந்த நாளிலும் தொடர்ந்து உம்முடைய தேவதாசர் வழியாக எங்களோடு பேசுங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் பிதா. தேங்க்யூ அப்பா. எல்லாரும் அமர்ந்து கொள்வோமா. தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் இந்த காலை தியானத்தில் உங்கள் அனைவருக்கும் எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். அநேக பகுதிகளிலிருந்து எங்களோடு நீங்கள் ஒவ்வொரு நாளும் இணைகிறதுல எங்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. உங்களிடமிருந்து அநேக சாட்சிகளை நாங்கள் கேட்கவும் கர்த்தரை மகிமைப்படுத்தவும் ஆண்டவர் கிருபை பாராட்டி வருகிறார். அவருக்கு ஸ்தோத்திரங்கள். ஆமென், ஆமென். ஸோ இந்த ஜெபத்தை குறித்த காரியங்களையும் நடைமுறை கிறிஸ்தவத்தை குறித்த காரியங்களுக்கு ஆண்டு தொடர்ந்து அப்படின்னு மட்டும் பேசிட்டு வர்றார். ஏன் அது சாத்தியம் இல்லை அப்படின்னா, நம்மிடத்தில் ஜபம் இல்லாததுனால தான் நடைமுறை கிறிஸ்தவம் நமக்கு காணல் நீராகவே இருக்குது. வாழ்க்கையில் ஜபம் இருக்குது, ஜபமே வாழ்க்கையா இல்லை? தேவைக்காக ஜபிக்கிறோம், ஜபம் எனக்கு தேவை அப்படிங்கிறத மனசில் வச்சு ஜெபிக்கிற கூட்டம் ரொம்ப குறைவு. ஆண்டவரோட இருக்கிறது அதை நாம் பெருசாக நினைக்கிறோம், ஆனால் அவரோட நாம் இசைந்திருக்கிறத முக்கியமாக கருதுகிறாரு. இப்போ டெவிலோட நோக்கம் அவரோட இரு, ஆனால் அவரோட இசைந்திருக்காத. ஏன்னா அந்த இசைவுக்குள்ளே தான் தேவனுடைய பலத்த அசைவுகள் ரிலீஸ் ஆகுதுங்கிறது சத்ருவுக்கு மிக நன்றாகவே தெரிஞ்சிருக்குங்கிறதுனால தான் அவரோட இருக்கிறது அவனை ஒன்றும் பண்ணுறதில்லை. யூதாஸ் கூட தான் அவரோட இருந்தான், ஆனால் அவரோட என்ன செய்யலை, செஞ்சில்லை, செஞ்சில்லை. ஸோ சத்ரு அச்சுறுத்துகிற ஒரு காரியம், கத்தரோட இசைந்திருந்து நாம் அவரோட ஒரே ஆவியாக இருக்கிறோம் பாருங்கள். அந்த உன்னத அனுபவம் டெவில் என்ன செய்யுதுன்னா ரொம்ப பயமுறுத்துது. அவன் பயப்படுற ஒரு காரியம், நம்மளை கண்டெல்லாம் பயப்படுற ஆள் இல்லை. நமக்கு இருக்கிற ஒரு விசேஷித்த ஒரு ஸ்லாக்கியம், ஒரு உரிமை என்னென்னா, வானாதி வானங்களையும் படைத்த தேவனோட நாம் கிறிஸ்துவுக்குள்ளே சங்கமிக்க முடியும். கிறிஸ்துவுக்குள்ளே நாம் அவரோடு இசைஞ்சு ஒரே ஆவியாக முடியும். இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் அவரோடு உறவாடுகிற மனுஷங்களுக்குள்ள நிகழுகிற இந்த உன்னதமான ஒரு அனுபவம் அவனை ரொம்ப பயமுறுத்துது. ஏன்னா நீ அவரோட நீ முன்னால் பாவி, ஆனால் இப்போ அவரோட எசைஞ்சதுனால எப்படி ஆயிட்டேன்னா அவரோட ஒரே ஆவி ஆயிட்ட. நீ இந்த பாவி ஒரே ஆவி ஆகிறது அவனுக்கு பிடிக்கலை, பயப்படுறான் ரொம்ப. ஏன்னா அந்த அசை அந்த இசைவுக்குள்ள இருந்து தான் தேவனுடைய பலமான அசைவுகள் பிறக்கிறதுங்கிறது நாம் அறிஞ்சிருக்கிறத விட மன்னிக்கணும், சத்ரு ரொம்ப நல்லாவே அறிஞ்சிருக்கிறான். அப்போ இரண்டு நபர்களுக்கு இடையில் காணப்படுகிற அந்த இசைவுங்கிறது நாம் நினைக்கிறது போல் லேசான காரியமே இல்லை. அது மிக மிக வலிமையான ஒரு
ஒரு ஒரு ஒரு காரியம். ஆமென், ஆமென். அவரோட இருக்கிறமே இல்லை, அவரோட செஞ்சிருக்கிறமே அவருக்குள்ள காணாமல் போயிடுறான், காணப்படாமல் போய்விடுகிறான். ஏனோக்கு சும்மா காணப்படாமல் போகலை, தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருக்கையில் ஏனோக்கு காணப்படாமல் போனான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். இப்போ இப்பொழுதும் கூட நாம் அவரோட எப்பொழுதெல்லாம் நாம் சஞ்சரிக்கிறோமோ அப்பெல்லாம் நமக்குள்ள நம்மளை பார்க்க முடியல. நமக்குள்ள நம்மளை பார்க்க முடியல. அப்போ இசைவுன்னு வர்றப்போ தேவனோட இசைந்து இருக்கிற அனுபவத்தில் நமக்குள் நம்மை காண நம்மால் முடியாமல் போயிருது. நமக்குள்ள நம்மளையே நாம் நமக்கே தெரியலன்னா அப்புறம் பிசாசுக்கு எப்படி தெரியும்? இந்த அனுபவத்தில் தான் பவுல் சொல்றார், வாழ்வது நான் அல்ல, கிறிஸ்துவே 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 என்னில் வாழ்கின்றார். கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன், ஆகிலும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே வாழ்கிறார். கிறிஸ்துவும் இல்ல, கிறிஸ்துவே கிறிஸ்துவேங்கிற ஒரு ஏகார அந்த இடத்துல ஒரு அழுத்தத்தை கொடுக்கிறார். ஏன்னா கூட அனுபவம் யாருக்கு உண்டாகுதுன்னா, அவரோட சஞ்சரிக்கிற மனுஷனுக்கு, அவரோட எசஞ்சிருக்கிற மனுஷன் அவருக்குள்ள காணாமல் போயிடறான்னு என்ன அர்த்தம்? அவனுக்குள்ள அவனை காண அவனாலேயே முடியாமல் போயிரு. கோபத்தை பார்க்க முடியல, அந்த அசுத்த எண்ணங்களை பார்க்க முடியல, மனுஷிகத்துக்கு ஏதுவான காரியங்கள் எதுவும் இப்போ கம்ப்ளீட்டாக உள்ளுக்குள்ள பார்க்க முடியல. ஏன்னா இவர் என்ன பண்ணிட்டாரு? தேவனோட இசைந்து அவரோட ஒரே ஆவி ஆயிட்டார். ஆமென். இந்த இசைவு தான் நம்மளை அவரோட ஒருவராக்குது. ஆமென், ஆமென். இசைவு என்பது நாம் அவருக்குள்ளேயும் அவர் நமக்குள்ளேயும் இருக்கிற அனுபவம். எஸ், அவருக்குள்ளே நான் இருக்கிறேன், எனக்குள்ள அவர் அவர் இருக்கிறார். இந்த அனுபவத்தில் தான் தேவனுடைய பலத்த அசைவாடுதல்களை நம்முடைய உள்ளத்துக்குள்ளே நம்முடைய வாழ்க்கையில் நம்மளால் பார்க்க முடியும். அநேகருடைய வாழ்க்கையில் தேவனுடைய அந்த அசைவாடுதல் ஏன் இல்லை அப்படின்னா, அவங்க தேவனோட அந்த அளவுக்கு எசஞ்சு வாழல. என்ன செய்யல? எசஞ்சு வாழல. தேவனோட இசைந்து இருக்கிற பொழுது அந்த நாள் முழுவதும் அவருடைய அந்த அந்த அசைவாடுதல நம்ம அனுபவிச்சுட்டே இருக்க முடியும். எஸ், அசைவாடுதல்னா மலையை விட்டு நான் இறங்கிட்டேன், ஆனா அவங்க மகிமை இன்னும் என்ன விட்டு என்ன செய்யல, இறங்கலப்பா, இறங்கல ஆண்டவரே. அந்த உன்னதமான ஒரு அனுபவம். மலையில் நின்று நான் இறங்கி விட்டேன், அந்த மகிமை என்னை விட்டு இறங்கவில்லை. மலையில் நின்று நான் இறங்கி விட்டேன், அந்த மகிமை என்னை விட்டு இறங்கவில்லை. அங்கு உமக்கோரு கூடாரம் போடுவேன், அதில் உம்மோடு என்றென்றும் வாழ்வேன். அங்கு உமக்கோரு கூடாரம் போடுவேன், அதில் உம்மோடு என்றென்றும் வாழ்வேன். அந்த அந்த இசைவுக்குள்ளிருந்து தான் தேவனுடைய அசைவே ரிலீஸ் ஆகுது. இசைவுக்குள்ள தான் தேவனுடைய அசைவு பிறக்குது. ஆமென், ஹல்லேலூயா. அப்ப ஜெப அறையில போயிட்டு வெளியில வந்தாலும் ஜெபம் இன்னும் நிக்க மாட்டேன்னு. ஆமென். துதிச்சு முடிச்சுட்டு வெளியில வந்தாலும் துதி இன்னும் நிக்க மாட்டேன்னு. மனசுக்குள்ள அந்த பாட்டு சத்தம் ஓடிக்கிட்டே என்ன செய்யுது? இருக்கு, இருக்கு. பிரசங்கத்தை முடிச்சாலும் பிரசங்கம் நமக்குள்ள நிக்க மாட்டேன்னு. அப்படின்னா தேவ பிரசன்னம் ஹெவியா என்ன செஞ்சிருச்சு? அவரோட நம்முடைய நாம் கம்ப்ளீட்டாக என்ன செஞ்சிட்டோம்? உறவாடி ஒரே ஆவி ஆயிட்டோம். அதனால தான் இந்த இந்த காரியம் நிகழுது. ஆண்டவர் ஆண்டவருடைய மெனுசினுடைய சக்சஸ் பாருங்களேன். யோவான் 10:30 யோவான் 10:30 நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம் என்றார். நானும் பிதாவும் எப்படி இருக்கிறோம்? ஒன்றாய் இருக்கிறோம். நான் நல்லா இருக்கேன்னு சொல்லல, ஒன்றா இருக்க எனக்கு ஒரு குறையும் இல்லைப்பா, நான் ரொம்ப நல்லா இருக்கிறேன்ப்பா அப்படின்னு ஆண்டவர் பேசல. நானும் பிதாவும்
ஒன்றாய் இருக்கிறோம் ஒன்றாய் இருக்கிறோம் ஆங்கிலத்தில் எப்படி இருக்குன்னா I and the Father are one heart and mind. Yes. I and the Father are one and ஒரு டிரான்ஸ்லேஷன் இருக்கு மெசேஜில் எப்படி இருக்குன்னா I and the Father are one heart and mind. Amen. எனக்கு எங்கள் அப்பாவுக்கு இருக்கிறது ஒரே இருதயம் ஒரே சிந்தை ஒரே சிந்தை சொல்லிட்டு ஜீசஸோட ஜெபம் பாருங்க யோவான் 17:21 அவர் எப்படி ஜெபம் பண்ணார் 21:22 வசனம் கூட வாசிக்கலாம் அவர்கள் எல்லாரும் ஒன்றாய் இருக்கவும் அவர்கள் எல்லாரும் ஒன்றாய் இருக்கவும் பிதாவே நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாய் இருக்கவும் வேண்டிக் கொள்ளுகிறேன் அப்ப இந்த உன்னத அனுபவத்துக்கு எப்ப வர முடியும் ஒன்றாய் இருக்கிற அனுபவத்துல ஜீசஸ் எப்படி வந்தாங்க நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் அவர் பிதாவுக்குள்ள இருந்தார் பிதா அவருக்குள்ள இருந்தார் இதுதான் என்னது ஒன்றாய் இருக்கிற அனுபவம் அனுபவம் இதே மாதிரி நாமளும் இருக்கணும்னு அவர் ஜெபம் பண்றாரு பாருங்க 22வது வசனம் நாம் ஒன்றாய் இருக்கிறது போல அவர்களும் ஒன்றாய் இருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன் அப்ப தேவனோட இசைந்து இருக்கிற மனுஷங்கள்லாம் யாருன்னா நல்லா இருக்கிறவன் இல்லை அவரோட ஒன்னா இருக்கிறவன் ஆமென் என்ன செய்தா இருக்கா இருக்கா என்ன நல்லா இருக்கு நல்லா இருக்கணும்னு ஜோம் பண்ணு சாமிட்டு போய் நல்லா இருக்கணும்னு ஜோம் பண்ணு அப்படின்னு பிசாசே சொல்லுவான் ஆனா அவன் நமக்கு தராத ஜெப குறிப்பேன அவரோட மட்டும் போய் நான் ஒன்னா இருக்கணும்னு மட்டும் என்ன பண்ணிடாத நீ ஜெபம் பண்ணிடாத போனியா உன் தேவையை சொல்லிட்டு அப்படி விறுவிறுன்னு வந்துரு அதுக்கு மேல அங்க என்ன செய்யக்கூடாது உனக்கு இருக்கப்படாது இருக்கப்படாது ஆனா ஜீசஸ் அருமையா சொல்றாங்க ஒன்னா இருக்கிற அனுபவம் எஸ் அந்த தேவனோட இசைந்து இருக்கிறவங்க தான் இந்த அவரோட ஒன்றா இருக்கிற அனுபவத்தை வாஞ்சிப்பாங்க தந்தை அவர்கள் பாடல்ல கூட அருமையான அந்த வரி பாருங்க உம்மை நான் ஆதாயமாக்கவும் உம்மை நான் ஆதாயமாக்கவும் அடுத்து உம்மோடு ஒன்றாகவும் உம்மை நான் ஆதாயமாக்கவும் உம்மோடு ஒன்றாகவும் எல்லாமே குப்பை எல்லாமே குப்பை என்னாலும் கருதுகிறே என்னாலும் கருதுகிறே அதுல வந்த அந்த வார்த்தை எவ்வளவு டெப்தான வேர்டு பாருங்க உம்மை நான் ஆதாயமாக்கவும் உம்மோடு ஒன்றாகவும் எஸ் அந்த வேர்டு என்னது உம்மோடு ஒன்றாகவும் ஒன்றாகவும் எஸ் அந்த அந்த ஆவில இசைவை விரும்புறவங்களுடைய கதறல் நான் உம்மோடு ஒன்றாக நாண்டுறேன் ஆமென் சொல் ஆமென் ஜீசஸ் வாழ்ந்த வாழ்க்கை என்னன்னா அவருக்குள்ள ஏன் அவ்வளவு எனர்ஜி எப்பவும் பாருங்க ஜீசஸோட மினிஸ்ட்ரியில பயங்கர பிரிஸ்கா தான் இருக்கும் எல்லாமே எப்படி இருக்கும் விறுவிறுவிறுவிறுன்னு இருக்கும் எல்லாமே எப்படி இவ்வளவு எனர்ஜி அவருக்கு எங்க இருந்து வந்துச்சு நிச்சயமா மாம்சத்துல இருந்து அந்த எனர்ஜி வந்திருக்குன்னு நினைக்கிறீங்களா இல்லை வாசிக்கிற அவரே களைப்பா இருந்தாரு சில இடத்துல ஓய்ந்திருந்தார் தனித்து போனார் இளைப்பாரும்படி இதெல்லாம் நம்ம பார்க்கறோம் ஸோ அது மாம்சத்திலிருந்து வந்த பலனே இல்லை அவ்வளவு அவ்வளவு ஜனங்களை சந்திச்சு பிரிஸ்கு ரிஸ்கின் மத்தியிலையும் பிரிஸ்கு எவ்வளவு ஜன கூட்டம் அவருடைய அபிஷேகத்தை சுமக்கிற நாமே இவ்வளவு பிஸியா இருக்கிறப்ப அபிஷேகமே ஊழியம் செய்யறப்ப எப்படி இருந்திருக்கோம் ஆனாலும் பாருங்க எந்த விதத்திலும் அவரு
சோர்வடையில கலக்கமடையில அவ்வளவு தூரம் அவர் பிரிஸ்கா இருக்கிறார். ஆமென், ஆமென். ஏன்னா அவரு அவர் பிதாவிலும் பிதா அவரிலும் இருக்கிற அந்த ஒற்றை வாழ்க்கை அனுபவம் அவருக்கு இருந்ததுனால அவருக்குள்ள அவ்வளவு எனர்ஜி. ஆமென். பார்த்தாலே அது ஒரு தீர்க்க தரிசன பார்வைதான். வாய திறந்தாலே அதுக்குன்னு ஏதாவது ஜோம் பண்ணி டங்ஸ்ல பேசி தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல. பார்த்த உடனே இது முதற்கொண்டு நீ மனுஷனை பிரிக்கணும்னா இருப்பார். Full of spirit. Yes. Hallelujah. ஆவியினுடைய நிறைவிலேயே இருந்து ஊழியம் செய்கிற அந்த அனுபவம் எல்லாத்தையும் நமக்கு லெகுவாக்கிறது. ஆமென். கடினமான காரியம் கூட ஆவியின் நிறைவுக்கு வர்றப்ப எப்படி ஆயிருது? ரொம்ப லகுவாயிருது. ஸோ ஜீசஸோடைய மினிஸ்ட்ரியை நம்ம பார்த்தோம்னா எப்பவும் பிதாவோட பேசிட்டு இருப்பாரு, இல்லைன்னா பிதா அவரோட பேசிட்டு இருப்பாரு. இந்த ரெண்டு அனுபவம் இல்லைன்னா பிதா தம்மோட அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டதை ஜீசஸ் வந்து மக்கள்கிட்ட பேசிட்டு இருப்பாரு. ஆமென். இப்போ ஜீசஸ் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? பிதாவோட பேசிட்டு இருக்கிறாரு. பிதா என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? ஜீசஸோட பேசிட்டு இருக்கிறாரு. பிதாவும் ஜீசஸ் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? மக்களோட பேசிட்டு. ஆமென். இந்த மூணு இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல எப்பவும் இருந்துகிட்டே இருந்தார். ஆமென். இந்த மூணு இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல பார்க்க முடியும், அங்கதான் அவர் இருப்பாரு. அதுதான் அவர் இருக்க வேண்டிய இடங்கிறத அவர் அறிஞ்சிருந்தார். ஆனா மனுஷன் தான் இருக்க விரும்புற இடத்துல இருக்கிறான். தான் இருக்க வேண்டிய இடத்துல அவன் என்ன செய்கிறது இல்ல, இருக்கிறது இல்ல, பிசாசு இருக்க விடுறது இல்ல. நம்ம பிரச்சனையை நாம இருக்க வேண்டிய இடத்துல இல்லைங்கிறத நம்ம பிரச்சனை. அது இருக்கா இது இருக்கா அது இல்லை இது இல்லை அப்படிங்கிறது நம்ம பிரச்சனை இல்லை. இருக்க வேண்டிய இடத்துல நான் இருக்கிறேனா? யார் கழுத்துல இருந்த பாம்பு யாரையோ பார்த்து கேட்டான், கரடா சௌக்கியமா அப்படின்னு. உடனே அந்த கரடுன்னு சொல்லிச்சான், யாரும் இருக்கும் இடத்துல இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியம். யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் ஏதோ சௌக்கியம் இல்லை, எல்லாம் சௌக்கியமே. இப்போ என்ன கெத்து பாருங்க, அதுக்கு கருடனை கண்டு அது என்ன செய்யலை? பயப்படவே இல்லை. ஆனால் அந்த இடத்த விட்டு இங்கே வந்தால் அரண்டு மிரண்டு என்ன செஞ்சிடும்? அப்போ நாமளும் பிசாசு நம்மளை பார்த்து என்ன சௌக்கியமா அப்படின்னு கேட்டா நாமளும் சொல்லணும், யாவரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே. டேய், நான் எங்க இருக்கணுமோ அங்க இருக்கிறேன், சௌக்கியமா இருக்கிறேன். நான் இருக்க வேண்டிய இடத்துல என்ன செய்யறேன்? சௌக்கியமா இருக்கிறேன். போய் சாமோ வேலையை பார்த்துட்டு என்ன செய்ய போயிட்டு ஓடிக்கிட்டே இருக்க சொல்லுங்க. இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியம். நம்ம தான் சொல்லணும். ஆமென். விசாசை பார்த்து நம்ம தான் சொல்லணும். என் வாழ்வு உம் மகிழ்ச்சிதான், என் உயர்வு செடியே திராட்சை செடியே கொடியாக இணைந்து விட்டே எவ்வளவு ஒரு ஒரு ஞான செறிவுள்ள பாட்டு பாருங்க. ஆமென் சொல்லுங்க. ஆமென். இந்த இந்த லவ் சாங், இது எல்லாமே அப்பாவோட இதுல வந்து நிறைய பாட்டு. என்னது லவ் சாங்? உறவில் பூத்த மலர்கள்னு சொன்ன மாதிரி அவ்வளவு தூரம் அந்த இன்டிமேட் ரிலேஷன்ஷிப்பை சொல்லக்கூடிய அந்த அந்த வேர்ட்ஸ் பாருங்க. உம் மடிதான் என் வாழ்வு மகிழ்ச்சிதா, என் உயர்வு தகப்பன் மடிதா, என் வாழ்வு உம் மகிழ்ச்சிதா, என் உயர்வு செடியே திராட்சை செடியே கோடியாக இணைந்து விட்டே. லவ் யூ லவ். கோடியாக இணைந்து விட்டே பிதாவின் மகிமை ஒன்றே பிள்ளையனது ஏக்கம்
உங்க சித்தம் செய்யறதா எங்க உணவு ஜீசஸோட லைஃப் ஸ்டைல் எனது ஏக்கம் தீர்ந்த கனிகள் கொடுப்பே உகந்த மிகுந்த கனிகள் கொடுப்பே உகந்த சீடனா மடிதான் மடிதான் என் வாழ்வு மகிழ்ச்சிதான் என் உயர்வு மடியில தவழ்ற அனுபவம் அடுத்த அந்த ஸ்டான்ஸா பிரிக்க இயலாதையா பறிக்க முடியாதையா என் சத்தம் கேட்டு அன்பில் நிலைத்து வாழ்வே உணர்ந்து உணர்ந்து சத்தம் கேட்டு சும்மா வெறும் பாட்டு இல்ல அன்பில் நிலைத்து வாழ்வே நடைமுறை கிறிஸ்தவம் பிரிக்க இயலாதையா உம்மை விட்டு பறிக்க முடியாதையா பிரிக்க இயலாதையா பறிக்க பிரிக்க முடியலையே பறிக்க முடியலையே பிரிக்க இயலவில்லையே அவரை விட்டு பறிக்க முடியவில்லை இப்படி இருக்கிறானே ஆண்டவர் எந்நேரம் உங்களோட எப்படி இருக்கிறான் ஒன்னா இருக்கிறானே அதனால இவன் என்ன செய்ய முடியல உங்களை விட்டு பிரிக்கவும் இயலவில்லை பறிக்கவும் முடியவில்லை இந்த லைஃப் ஸ்டைல் ஜீசஸ்க்கு இருந்ததுனாலதான் எதை குறிச்சும் அவருக்கு பயமே இல்லை எதை கண்டு அவர் பின்வாங்கியதே இல்லை இல்ல அவரை பகைச்சவங்க தான் அவரை கண்டு பயந்தானே ஒழிய அவர் யாரை கண்டும் பயப்படும் அரெஸ்ட் பண்ண வர்றவனை கண்டு நம்ம தானே பயப்படுவோம் அதான உண்மை கைதி செய்ய வர்றவனை கண்டா கைதிக்கு போலீஸ் பயம் பயம் ஆனா அங்க போலீஸ் பொத்துணிக்கல விடுறார் அரெஸ்ட் பண்ண வந்த போலீஸ் என்ன செய்யறார் கீழே பொத்துன்னு விழுறார் அந்த மாதிரியான ஒரு எதை கண்டோம் ஏன் பயம் இல்லைன்னா அந்த அளவு பிதாவோட இசைந்து இருந்த அனுபவம் அவரே அருமையா சொல்லற பாருங்களேன் மெய்ப்பனை வெட்டுவேன் மந்தையின் ஆடுகள் சிதறடிக்கப்படும் என்று எழுதியிருக்கிறபடி இந்த ராத்திரியில நீங்க எல்லாரும் என்னை மீது என்ன செய்வீங்க இடரல் அடைவீர்கள் சிதறடிக்கப்படுவீர்கள் ஆனாலும் நான் தனித்திறேன் என் பிதா என்னோட இருக்கிறார் அதான் பாருங்க எல்லாரும் என்னோட இல்லை ஆனாலும் நான் தனியாக இல்லை நீங்கள் எல்லாரும் என்னை விட்டு போனதுனால நான் தனியாக நிற்கிறேன்னு நினைக்காத என் பிதா என்னோட என்ன செய்ய இருக்கிறார் இருக்கிறார் எஸ் ஆமென் ஆமென் ஹல்லேலூயா இதனால தான் அவருடைய அந்த சுவிசேஷ புத்தகங்களை பார்க்குறப்ப ஒரு 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 ராஜாதி ராஜாவோட ஜெய கம்பீரம் ஒரு ராஜரீக மகத்துவம் அவர் வந்தாலே பரதேசி மாதிரி தான் வருவார் நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லைன்னு சொல்லி சிங்கிளா தான் வருவார் ஆனா இதோ ஒரு ராஜ பவனி மாதிரி இருக்கும் ஆமென் ராஜாதி ராஜா இருந்தா அந்த இடத்துல என்ன ஒரு அதிகாரம் ஒரு ஆளுமை ஒரு ஆளுகை இருக்குமோ அந்த மாதிரி திக்கா இருக்கும் அவர் வந்தாலே ஏன்னா அவரு அந்த அளவு பரலோகத்தோட அப்படி அட்டாச்சா இருந்தார் செஞ்சிருந்தார்
கவனிச்சு பண்ண ஒரு டீப்பான காரியத்தை உங்கள்கிட்ட நான் சொல்லிட்டு இருக்கேன். நல்லா அவரோட உறவாடி ஆவியில் நாம் அப்படியே செஞ்சிருக்கிறப்ப அந்த இசைகள நம்முடைய பார்வை, நம்முடைய பேச்சு, நம்முடைய நட எல்லாத்துலேயுமே அந்த 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 ராஜரீகம் காணப்படும். ஆமென். அந்த மாதிரி இசைவில் தான் எதை குறிச்சும் நமக்கு ஒரு கவலை இல்லை, கவலை இல்லாம பயம் இல்லாம நீ எதை குறிச்சு நான் என்ன செய்யணும் கவலைப்படும், பரலோகமே கூட இருக்கு. ஆமென். ஹல்லேலூயா. நான் பரலோகத்தில் இல்லை, பரலோகம் என்கிட்ட இருக்கு. ஆமென். என்னடா பண்ண முடியும் உங்களால, என்னடா செய்வீங்க நீங்க, என்ன செய்ய முடியும் உன்னால என்னைய. இந்த மாதிரி நாம பேசக்கூடிய அந்த அந்த ஒரு தைரியம், அந்த ராஜாவோட ஜெய கம்பீரம் அப்படியே நமக்குள்ள கடந்து வர்றத நம்மளால அனுபவிக்க முடியும். காசு இருக்கு, பணம் இருக்குன்றதை விடுங்க, அவருடைய அவருடைய ஜெய கம்பீரம். ஆமென். இஸ்ரவேல் ஜனத்தை பார்த்து என்னைய தீர்க்க தரிசனம் சொன்னா அவர்களுடைய தேவனுடைய ஜெய கம்பீரம். கம்பீரம் சொல்லுங்க, கம்பீரம், கம்பீரம், யாரோட கம்பீரம்? ராஜாதி ராஜாவுடைய ஜெய, ராஜாதி ராஜாவோட ஜெய கம்பீரம். ஆமென். அது இசைவில் இருக்கிற ஒரு ஆண்டிக்கும் அது வந்துடும். எஸ். அரசனுடைய லட்சணங்கள் எல்லாமே அவரோட இசைஞ்சிருக்கிற எந்த ஆண்டிக்கும் வந்துடும், அடிமைக்கும் வந்துடும். ஆமென். ஹல்லேலூயா. பெரிய ஸ்லாக்கியம் நமக்கு இது. எஸ். எதை குறிச்சும் பயமும் இல்லை அவருக்கு. அதான் அன்னைக்கு அப்பாவோட வெளியில் போனப்ப அப்பா சொல்றாங்கட்டு இங்கே வர, அப்போ தான் ஊழியத்தை ஆரம்பிச்சிருக்கிறாரு. அதுக்குள்ளே வந்து பைபிள் காலேஜ் ஆரம்பித்து ஒரு 12 பேரை கூட வச்சு என்ன பண்ண போகிறாரு? சாப்பாடு அவரால் கொடுக்க முடியுமா? நாளைக்கு என்ன தேவை? எதையுமே கண்டுக்கவே இல்லை. லேவி மத்தேயு ஆயத்துறையில் இருக்கிற பெரிய கலெக்டர் அவரை கூப்பிடுறாரு, அவருக்கு எப்படி சாப்பாடு? எதையுமே கவலைப்படலை. நீங்கள் லாஜிக்கலாக திங்க் பண்ணுங்கள், லாஜிக்கலாக திங்க் பண்ணுங்கள். அதாவது நம்ம உலக பிரகாரமாக நீங்கள் திங்க் பண்ணுறப்ப ஒரு கலெக்டர் ரேங்க்ல இருக்கிறாரு, யாரு? மேத்யூ. மேத்யூ ஆண்டவர் பேக்ரவுண்ட் என்னன்னு பார்த்தா ஒரு நாசரே துருள் இருந்து வந்த தச்சர் தான் உலகம் சொல்லுது. அப்படிதான் பார்த்துச்சு யோசேப்பின் குமாரன் இவன் தச்சனல்லவா. படிக்காதவர், கல்லாதவராக இருந்தும் வேத எழுத்துக்களை இவ்வளவு நல்லா அறிஞ்சிருக்கிறாரு. சமாரியன் போஜன பிரியன் பெயல் சபோலின் ஆவிகளால் பிசாசுகளை துரத்துகிறார். இந்த மாதிரி உலகம் கண்ணாபின்னா அவரை குறித்து பேசி எங்கே பார்த்தாலும் நெகட்டிவான காரியங்களை பேசுகிற நேரத்தில் ஒரு கலெக்டர் வேலையை விட்டுட்டு பின்னாடி போகிறான். அவரை பார்க்குறப்ப இவ்வளோ பெரிய செக்யூர்டான ஜாபை விட்டுட்டு இவர் பின்னாடி போகிறோமே, நம்மளை காப்பாற்றுவாரா, வாழ்ந்துடலாமா அப்படிங்கிற அந்த எண்ணம் அவனுக்குள்ள என்ன செய்யல, வரவே இல்லை, வரவே இல்லை. ஒரு வேதாயத்தில் சொல்லவியத்தில் நினைக்கிறேன், வேலையை விட்டு எல்லாம் விட்டுட்டு போனவன் பேனாவை மட்டும் பயில வச்சுட்டு போயிட்டானா. மேத்யூ கை எடுத்துட்டு போனது பேனாவும் கையெழுத்து போடுற பேனாவை எடுத்து பாக்கெட்டில் வச்சுட்டு போயிட்டாரா. கடைசியில் அதான் சுவிசேஷமாகவே வந்துச்சு. ஹல்லேலூயா. அவர் பின்னாடி போறதுக்கு காசு வேணாம், பணம் வேணாம், ஒத்த பேனா போதும். ஆமென். யாருக்கோ தீர்க்க தரிசனம், ஒத்த பேனா போதும். உங்க கையில் இருக்கிற ஒத்த பேனா. எனக்குலாம் அதான் அந்த ஞாபகம் இருக்கு, நான் பைபிள் ஸ்கூல் போன உடனே என்ன இருக்காண்டவர், எங்கிருந்து நம்ம ஆரம்பிக்க, என்ன பண்ண, என்னடா இருக்கு, நல்லா எழுதவே இல்லை நீ, வெற்றி போகிறதுக்கு முன்னாடி எதையாவது பார்த்தேன்னு அப்படி தத்ரூபமாக எழுதவே இல்லை. அதனால் உனக்கு நான் சொல்கிற காரியத்தை என்ன செய்ய, எழுது எழுது. அந்த ஒத்த பேனாக தான் இன்றைக்கு வரைக்கும் இங்கே கொண்டு வந்துச்சு. ஆமென். ஹல்லேலூயா. நான் ஒரு போதகருங்கிறத விட நான் கர்த்தருடைய எழுத்தாணிங்கிறது தான் என்னுடைய காலிங்க. ஆமென் சொல். ஆமென். அதில் தான் எனக்கு சந்தோஷம். திருக்கரத்தின் எழுத்தாணி அப்படின்னு சொல்கிறதுல எனக்கு அவ்வளோ சந்தோஷம். தட்ஸ் மை காலிங். அழைப்பினுடைய ஆதாரமே அந்த ஒத்த பேனா தான். எஸ். ஆமென். பைபிள் ஸ்கூலில் எழுதி 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 அந்த அந்த பேனாவில் இருக்கிற அந்த ரப்பர் இருக்குது பாருங்கள், ஃப்ரண்ட்டில் அந்த கிரிப்பு போட்டிருப்பாங்க பாருங்கள்,
அந்த கிரிப் வந்து எழுதி 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 அந்த கிரிப் வந்து அப்படி லூஸ் ஆகி புஷ்ன்னு ஆயிரும். நாங்கள் பார்த்துருக்குறோம், நானும் பீட்டர் அண்ணும் பார்த்துருக்குறோம் பைபிள் ஸ்கூலில் இருக்கிறப்ப. அப்படி கொஞ்ச நேரத்தில் அப்படி சில அந்த அதிகமாக அதை யூஸ் பண்ணல கலண்டர் பாருங்க அந்த இது வந்துட்டு மணிக்கணக்கு உட்காந்து. ஹல்லேலூயா. ஸோ அவர் பின்னாடி போகிறதுக்கு காசு வேணும் பணம் வேணும் இல்லை, சொல்லுங்க ஒத்த பேனா போதும், ஒத்த பேனா போதும். மோசை எதை நம்பி பின்னாடி போனார், அந்த ஒத்த கோலை கையில் எடுத்து வாழ, அந்த ஒத்த கோலை கையில் வச்சுக்கிட்டு என்னோட ஒன்னா மட்டும் அப்புறம் பார் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஆமென், ஹல்லேலூயா. ஐயோ ஒத்தையில நிக்கிறனே இல்ல, ஏய் ஒத்தையில இல்ல, நீ என்ன செய்யல, என்னோட ஒன்னா நிக்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. இது வந்து பார்வோனுக்கு முன்னாடி மோசே நிக்கிறப்ப ஏதோ ஒரு வனாந்தரத்துல இருந்து வந்த ஒரு மெய்ப்பனோட பேசுற உணர்வு பார்வோனுக்கு நிச்சயமா வந்திருக்காது. ஏதோ இன்னொரு பேரரசனோட பேசுற ஒரு சம்பாஷணைய ஒரு மெய்ப்பன் ராஜாட்ட பேசுற மாதிரி இல்லை, ஒரு ராஜா இன்னொரு ராஜாவை மிரட்டுறான், அனுப்பிடு உனக்கு ஒரு நாள் தவணை தர்றேன் என்ன சொல்ற. இந்த மாதிரி மிரட்டல் துணியில ராஜாட்ட பேசுறப்பய மிரண்டு போய் மோசே ஆரோனோ மிரண்டு போய் என்ன செய்யல, பேசவே இல்லை பார்வோன் கிட்ட. பார்வோன் மிரள்றான், ரெண்டு ராஜாக்கள் பேசுற மாதிரியான ஒரு சம்பாஷணை சம்பாஷணை அது இருந்துச்சு. ஹல்லேலூயா. பிலாத்து முன்னாடி கொண்டு போய் நிறுத்துறாங்க, ஏறோது முன்னாடி நிறுத்துறாங்க, சும்மா ஏதோ கைதி கைதிட்ட பேசுற மாதிரி ஏறோது என்ன செய்ய முடியல, அவற்ற பேசவே முடியல. டேய் உன்கிட்ட பேசணுங்கிற அவசியம் எனக்கு இல்லவே இல்லை. நானே சொல்றாரு இன்றைக்கும் நாளைக்கும் நடமாடி நடமாட வேண்டும் என்ற பிசாசுகளை என்ன செய்யணும், துரத்தணும், துரத்தி மகிமை அடையணும் போய் அந்த நரிக்கு சொல்லுங்கள். அந்த நரிக்கு என்ன செய்யுங்க போய் சொல்லுங்க. ஹல்லேலூயா. பிரிக்க இயலாதையா உம்மை விட்டு. ராஜா பார்த்து சொல்றமேங்கிற எந்த விதமான நடுக்கமோ கலக்கமோ இருக்குல்ல, இல்லவே இல்ல. ஏன்னா டே நீ ராஜா, ஆனா நான் ராஜாதி ராஜா. எஸ், ஆமென். ராஜாவோட பழகிறவனுக்கே அவ்வளவு தெம்புன்னா ராஜாதி ராஜாவோட ஒன்னாகிறவனுக்கு என்ன ஆகும்? எஸ், அதனாலதான் ஆண்டி கூட எப்படி ஆயிடுறான் அரசன், என்னடா ராஜாதி ராஜா மாதிரி என்ன செய்யறான் பேசுறான்னா அவன் இருக்கிற இடம் அப்படி, அவன் எசைஞ்சிருக்கிற நபர் அப்படி. அந்த அனுபவத்தில் அவனுக்கும் எதிர்காலத்தை குறிச்ச பயம் இல்லை. ஹல்லேலூயா. தம்முடைய பிதா தமக்காக ஆயத்தம் பண்ணி வச்சிருந்த நன்மைகளை குறிச்ச நிச்சயம் ஆண்டவருக்கு இருந்ததுனால தான் இந்த பூமியில் வாழ்ந்த நாட்களில் எந்த ஒரு நாளையும் எதிர்கொள்ள அவர் பயந்ததே இல்லை. இன்னைக்கு பொழுது எப்படி விடியுமோ, இன்னைக்கு அதுக்கு என்ன செய்வோம் இதுக்கு என்ன செய்வோங்கிற கலக்கமோ கவலையோ இல்லவே இல்லை. அதனால நான் சொல்ற நாளைக்காக கவலைப்படாது, கவலைப்படாது. ஆகாயத்து பறவை பாரு, காட்டு புஷ்பங்களை பாரு, சிம்பிளா முடிச்சிட்டார் ஃபியூச்சர் குறிச்ச கவலைய சிம்பிளா முடிச்சிட்டார். எதை பாரு, காக்காய பாடுறா, பூவை பாடுறா, புல்லை பாரு, புல்லை பாடுறா, அது புல்லு நீ புல்லடா அப்படிங்கிற புல்லு நீ புள்ள, புல்லுக்கே இவ்வளவு உடுத்து வச்சா புள்ளைக்கு உடுத்து வைக்க மாட்டேனா கேப்பா பயப்படுற. சாலமோன் கூட அப்படி உடுத்துருந்து இல்லப்பா. ஹல்லேலூயா. யாரோட கம்பேர் பண்றாரு, ராஜரீக மகத்துவம் மாதிரி யாருமே உடுத்துனதே இல்ல. அவர் சொல்றாரு அவன் உடுத்தாதத நீ உடுத்துவ அப்படின்னு. அவனை மாதிரி யாரும் உடுத்துனதே இல்லை, எல்லா வரைட்டியும் அவன் உடுத்திட்டான் ஆண்டவரே. இல்லடா அவன்லாம் உடுத்தாதத நீ உடுத்துவ, நீ உடுத்துவ. ஆமென் சொல்ல. ஆமென். அதனால நாளைக்காக நீங்க என்ன செய்யாதீங்க, கவலைப்படாதீங்க. கவலையோடு இருக்கிறவர் இப்படி சொல்ல முடியுமா? இதெல்லாம் கவலை இல்லாதவர் பண்ண பிரசங்கம். கவலையோடு இருக்கிறவர்களுக்கு கவலை இல்லாதவர் பண்ணின பிரசங்கம். ஏன் இவ்வளவு இவ்வளவு கம்பீரம், எந்த விதமான கலக்கமும் இல்லைன்னா அந்த அளவு அவற்றை இருந்ததுனால அவர் பேசல, பிதாவோட எசைஞ்சிருந்ததுனால பேசினார்.
தீர்க்க தரிசனம் ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு ஏதோ இருந்தா தான் பேச்சு வரும்னு நீ சொல்லாத. காசு இருந்தா, பணம் இருந்தா, சொத்து இருந்தா, படிப்பு இருந்தா, பதவி இருந்தா, அப்போதான் என்னால் பேச முடியும்னு சொல்லாத. நீ அவரோட எசைஞ்சிருந்தேன்னா இருக்கிறவன் பேச முடியாத பேச்செல்லாம் நீ பேசுவேன். ஆமென். எல்லாம் இருக்கிறவன் பேச முடியாத ஒரு பேச்சை என் நேரம் அவரோட எசைஞ்சிருக்கிறவன் பேச முடியும். பவர்ஃபுல். எஸ். ஹல்லேலூயா. சகல சௌபாக்கியங்களோட இருக்கிற ஒரு மனுஷன் பேச முடியாத பேச்சை என் நேரம் அவரோட எசைஞ்சிருக்கிற ஒரு மனுஷன் பேச முடியும். ஹல்லேலூயா. ஸோ இன்னைக்கு ஏதாவது ஒரு நல்லது இருந்தா தான் என்னால் பேச முடியும்னு சொல்லாத. நல்லவராகி என்னோட எசைஞ்சிருந்தா இந்த நாள் ஆட்டோமேட்டிக்காக உனக்கு நல்ல நாள் தான். ஆமென். நாள் நல்லா இருக்குமா? நல்ல நாள் கெட்ட நாள்லாம் இல்லை. நல்லவரோட எசைஞ்சிருந்தா எல்லா நாளும் நல்ல நாளே. அதான் நாங்கள் கும்பகோணம் போகிறப்ப அண்ணன் வந்து அந்த கல்யாணத்தில் வந்து ஒரு சின்ன வாழ்த்து செய்தி சொல்ல முடியாது சொல்லும்போது, நீங்கள் எல்லாம் ஒன்றா இருந்தால் நல்லா இருப்பீங்க அப்படின்னும் போது, ஜேக்கப் மன ஒரு பாஸ்டரு ஒரு பிராமன்லேருந்து ஆண்டவரை ஏற்றுக்கிட்ட சீனிவாசன்ற ஒரு ஐயா வந்தார். அப்போ தான் அண்ணன் பேசிக்கிட்டு இருக்கிறப்ப அப்போ அவங்க பாஷையில் காதில் பேசினார், சீனிவாசன் சார் நீங்கள் அவரோடு ஒன்றா இருந்தீங்கன்னா நன்னா இருப்பேள் அப்படின்ட்டு சொன்னார். அதனால அண்ணுகிட்ட பேசுறப்பெல்லாம் நீங்க ஒன்னா இருந்தா நன்னா இருப்பேன் நன்னா இருப்பேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சீக்ரெட் வந்து அவரோட எசைஞ்சிருக்கிறதா, அவரோட எசைஞ்சிருக்கிறது. ஒன்னு குருந்தியர் 2:9 பாருங்க, எழுதி இருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லையே, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷருடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. ஆமென். ஆமென். அப்ப என்ன ஃபெய்த்னா, இன்னைக்கு எனக்குன்னு உள்ள ஆசீர்வாதத்தை அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, ஏற்கனவே ஆயத்து பண்ணி வச்சிட்டார். அதை என் கண்ணு இன்னும் காணல, என் காது இன்னும் என்ன செய்யல, கேட்கல கேட்கல. அப்ப இன்னைக்கு நான் ஏற்கனவே ஆயத்தம் பண்ண ஒன்று எனக்கு இருக்கிறதுனால இந்த நாளை ஃபேஸ் பண்ண எனக்கு எந்த பயமும் இல்லை. இல்லை, இந்த நாளில் நான் வாழ தேவையான எல்லாத்தையும் ஏற்கனவே ரெடி பண்ணிட்டு தான் இந்த நாளை எனக்கு தந்தார். ஆமென். ஹல்லேலூயா. ஆதாம் இந்த பூமியில் தன்னுடைய முதல் நாளை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி முந்தின 6 நாள்லையும் 5 நாள்லையும் அவனுக்கு வேண்டிய எல்லாத்தையும் படைச்சிட்டார். நீ முதல்ல உன் நாளை பார்க்கறப்ப உனக்கு எதுவுமே குறை என்ன செய்யக்கூடாது, இருக்கவே கூடாது. சொல்ற ஆல்ரெடி எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு தான் இவன் கண்ணே முழிச்சு என்ன செய்யறான் பாக்குறான். அதான் சொல்லுவாங்க, படைத்தான் படைப்பெல்லாம் மனுவுக்காக, மனுவை படைத்தான் தன்னை அறிந்து வணங்க அப்படின்னு. ஹல்லேலூயா. தேவனுடைய பலத்த அசைவுகளை நம்முடைய ஊழியத்திலையும் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் நாம் பார்க்கணும் அப்படின்னா, நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், இந்த நாள் முழுவதும் அவரோட செஞ்சிருக்கிறது. இருக்கிறத இருக்கிறேன்னு சொல்லாது, செஞ்சிருக்கிற அனுபவம். ஏக யோசனை ஏக மனதுமா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸோ அவருக்காக இன்னைக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிறது இல்லை, எவ்வளவு நேரம் இன்னைக்கு அவரோட செஞ்சிருக்கலாம் அப்படிங்கிறது தான் முக்கியம். அவரோட உறவாடி அவருக்குள்ள செஞ்சிருக்கலாம், ஒரே ஆவியா இருக்கலாம். ஆமென். ஆமென். அதுதான் அதுதான் சக்சஸ். சங்கீதக்காரனுடைய ஜெபத்தை பாருங்க, சங்கீதம் 19:14 நாள் முழுசு நான் உங்களோட இணைஞ்சிருக்கேன் ஆண்டவரே. பவர்ஃபுல் பிரேயர். என் கண்மலையும் என் மீட்பெருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரீதியாய் இருப்பதாக. என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரீதியாயிருப்பதாக. இன்னொரு டிரான்ஸ்லேஷன் அது எதுன்னு நான் மறந்துட்டேன். மே மை வேர்ட்ஸ் அண்ட் மை அன்ஸ்போக்கன் தாட்ஸ்
May my words and my unspoken thoughts, என்னுடைய வார்த்தையும் நான் பேசுகிற என்னுடைய வார்த்தையும் பேசப்படாத என்னுடைய சிந்தனைகளும் உம்முடைய சமூகத்தில் பிரீதியாக இருப்பதாக. ஹல்லேலூயா. இதுதான் அவரோட செஞ்சிருக்கிற ஒரு ஒரு உன்னதமான ஒரு அனுபவம். ஹல்லேலூயா. இந்த இசைவு இருந்துருச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் ஊழியத்திலையும் இந்த பலத்த அசைவுகள் ஆட்டோமேட்டிக்காவே நடக்கும். When we become one with him. Amen. Amen. இந்த இந்த காரியத்தை தான் ஆண்டவர் அருமையா தம்முடைய அப்போஸ்தலர்களை தெரிந்து கொள்றப்ப அவங்களுக்கு சொல்றாரு பாருங்க. மார்க் எழுதின சுவிசேஷம் 14:15 அப்பொழுது அவர் 3:14 மார்க். அப்பொழுது அவர் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்கள் தம்மோடு கூட இருக்கவும் பிரசங்கம் பண்ணும்படியாக தாம் அவர்களை அனுப்பவும் வியாதிகளை குணமாக்கி பிசாசுகளை துரத்தும்படி அவர்கள் அதிகாரம் உடையவர்களாய் இருக்கவும் அவர்களை ஏற்படுத்தினார். அந்த முதல் வார்த்தை அவர்கள் தம்மோடு இருக்கவும், that they might be with him. Yes. Hallelujah. Hallelujah. The plan was that they would be with him. முதல்ல காரியம் that they would be with him. முதல்ல அவரோட இருக்கிறது. And then he would send them. முதல்ல அவரோட இருக்கிறது குறித்து பேசுகிறாரு. அதுக்கப்புறம் தான் அனுப்பப்படுறது குறித்து பேசுகிறார். அப்போ யார் அனுப்புகிறாரு? அவரோட எசைஞ்சிருக்கிறவனை தான் அனுப்புகிறாரு. ஆமென். ஹல்லேலூயா. அவரோட எசைஞ்சிருக்கிறவனை தான் அனுப்புகிறாரு. இந்த ரகசியத்தை அவங்களுக்கு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. ஆனால் அப்போஸ்தலர் 6:4 அதை அப்படி கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு அப்போஸ்தலர் நிற்கிறாங்க பாருங்கள். பந்தி விசாரணை செய்யறது எங்களுக்கு தகுதி இல்லைன்னு சொல்லிட்டு நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் தேவ வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருப்போம் என்றார்கள். Hallelujah. Hallelujah. And we will stick to our assigned tasks of prayer and speaking God's word. Hallelujah. Stick. அதோட என்ன செய்யும் எப்பவுமே stick ஒட்டிக்கிட்டு. Hallelujah. Hallelujah. அதை விட்டுட்டு என்ன செய்ய மாட்டோம் நாங்கள், வரவே மாட்டோம். ஜெபம் பண்ணுவதிலும் தேவ வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருப்போம். ஜீசஸ் இருந்த இடத்துக்கு இவங்களும் வந்துட்டாங்களா? ஒன்று ஜீசஸ் அவங்களோட பேசுறாரு, ஜெபத்தில் இவங்க ஜீசஸோட என்ன செய்யறாங்க? பேசுறாங்க. பேசுறாங்க. போதிக்கிறப்ப இவங்க ஜீசஸ் இவங்களும் பேசுனது இப்போ மக்கள்கிட்ட பேசுறாங்க. ஆமென். இதே இடத்துல தான் யார் இருந்தா? ஜீசஸ். ஜீசஸ் இருந்தார். அந்த இடத்துக்கு அப்போஸ்தலரும் வந்துட்டாங்க. ஆமென். ஹல்லேலூயா. இந்த இடத்துக்கு வந்துட்டா எல்லாம் சௌக்கியமாயிரும். எஸ். இதுதான் நம்ம இருக்க வேண்டிய இடம். இடம் ஆண்டவர் சொல்றாரு, ஏப்பா நீ கடினமா உழை அப்படின்னு சொல்லல. நம்மள நான் கடினம் என்ன செய்யல, உனக்கு நான் கொடுத்துருக்கிற காலிங்க நிறைவேற்றி முடிக்க நீ கடினமா உழைக்கணும்னு சொல்லல ஆண்டவர் நம்மளை பார்த்து. அது போல நீங்க என்னோட எசைஞ்சிருங்கப்பா அப்படிங்கிற அழைப்பை நிறைவேற்ற நாம கடினமா உழைச்சி அழைப்பை நிறைவேற்றணுங்கிற அவசியம் நமக்கு இல்லை. அவரோட நாம எசைஞ்சிருக்கிறப்ப அப்போதான் அந்த அழைப்பை நிறைவேற்ற தேவையான கிரேஸ் நமக்கு கிடைக்குது. பவுல் சொல்றாரு, மாம்சத்தில் ஒரு மனுஷன் பட முடியாத பிரயாசத்தை வீக்கான பாடியிலிருந்து பவுல் பட்டிருக்கிறார். ஆமா, மாம்சத்தில் நல்ல திடகாத்திரமா இருக்கிற ஒரு மனுஷனுக்குள்ளிருந்து ரிலீஸ் ஆகாத எனர்ஜி மாம்சத்தில் பலவீனமாக இருந்த பவுலுக்குலேருந்து ரிலீஸ் ஆச்சு. இவ்வளோ பிரயாசம் எப்படியா வந்துச்சு அப்படின்னா, நான் இல்லை, அவர் எனக்கு அருளின அந்த கிருபை. உங்கள் எல்லார விட நான் அதிகமாக என்ன செய்யணும், பிரயாசப்பட்டவன் சொல்கிறார். சொல்லிட்டு நான் சொல்கிறார், நான் இல்லைப்பா, எனக்கு அருளப்பட்ட கிருபை. கிருபை என்ன அப்படி பிரயாசப்பட வச்சுச்சு. அவரோட இசைந்து இருக்கிறப்ப இந்த கிருபையினால் பலப்படுற உன்னத அனுபவம் நமக்குள்ள ரிலீஸ் ஆகிற எனர்ஜி லெவலை
வேற, அது அவருடைய எனர்ஜி. அவருடைய பணியை, அவருடைய காரியத்தை செய்ய அவருடைய எனர்ஜி நமக்கு வேணும். ஆமென். நம்ம பலத்தை பயன்படுத்தி அவருடைய பணியை செய்ய முடியாது. அவர் அருளுகிற பலத்தை வச்சுதான் அவரது பணியை செய்ய முடியும். இந்த அவரது பலத்தை அனுபவிக்க தான் நம்ம அவரோட செஞ்சிருக்க வேண்டியிருக்கு. ஆமென். ஜூடாஸ் காரியத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா, அவன் அவரோட இருந்தவன், ஆனா அவரோட எசெஞ்சு இருக்கல. அவரோட இருந்தவன், 12 அப்போஸ்தலர்ல ஒருத்தனா இருந்தவன், ஆனா அவரோட எசெஞ்சு இருந்தவன் இல்ல. இப்படி கொஞ்சம் டிஃப்ரெண்டா திங்க் பண்ணி பாருங்க. அவரோடு இருந்த யூதா இஸ்காரியோத் அவரோடு மட்டும் எசெஞ்சிருந்திருப்பான்னா காரியம் வேற மாதிரி போயிருந்த. வேத வல்லுநர்களுடைய சில கருத்துக்கள்ல ஒரு மர்மமா இருக்கிற ஒரு ஒரு கேள்வி ஒன்று உண்டு. பரலோகத்தில் அந்த 12 அப்போஸ்தலர்களில் யூதாஸோட இடத்தை நிரப்புனது உண்மையிலேயே மத்தியாசா அல்லது பவுலா? பவுலா அப்படிங்கிற ஒரு ஒரு க்வெஸ்சன் வந்து ஸ்காலர்ஸ் மத்தியில் இருக்கு. ஆக்சுவல நான் வாசிக்கிறப்ப அன்னைக்கு தான் தெரியுமா. அப்ப இத நம்ம சும்மா இந்த மெசேஜுக்காக எடுத்தோம் அப்படின்னா, இந்த பய எவ்வளவு பெரிய அழைப்பை இழந்துட்டான் பாருங்க. ஹல்லேலூயா. ஆக்சுவலா பவுல் இருந்த இடத்துல யார் வந்திருந்திருக்கணும்? ஜூடாஸ். ஜூடாஸ் வந்திருக்கணும். யூதாஸ் காரியத்தை மட்டும் பவுல போல கத்தரோ பவுல் ஜீசஸோட செஞ்சிருந்த மாதிரி அவரோட செஞ்சிருந்திருப்பான்னு சொன்னா, ஐ திங்க் ஒரு ஒரு குளோபல் இம்பாக்டை கொடுத்துருக்க வேண்டிய ஒரு ஆள். குளோபல் இம்பாக்ட் விட இந்த யுகத்தில் ஒரு தாக்கத்தை உண்டாக்கி இருக்க வேண்டிய ஒரு அப்போஸ்தலர் இருந்திருக்கலாம். இருந்தும் எசெஞ்சில்ல, அதனால இழந்தாச்சு. கேஎஸ்சி எல்சாவோடு இருந்தவன், ஆனால் என்ன செய்யல? எசெஞ்சில்ல. ஒருவேளை எசெஞ்சிருந்திருந்தா எல்சாவை விட அவர் ரெண்டுனா இது எத்தனை மடங்கு ஆயிருந்திருக்கும். நம்ம லைஃப்ல எடுத்து பாருங்க, நம்மளோட இருந்த சில ஆட்கள் நம்மளோட எசெஞ்சிருந்திருந்தா நம்மளோட இருந்தவங்க நம்மளோட எசெஞ்சிருந்திருந்தா பிசாசு என்ன பண்றான்? இரு, ஆனா நீ எசெஞ்சிருந்தா நிறைய சுதந்திரிச்சிருவ. அதனால இடையிலே கலண்டு. ஸோ ஜீசஸோட லைஃப்ல மட்டும் இல்லை, பழைய ஏற்பாட்டில் மட்டும் இல்லை, நம்மளோட லைஃப்லேயே நம்ம பார்க்குறோம். நாம் இசைந்திருக்க, நம்மளோட இசைந்திருக்க வேண்டியவர்கள் நம்மளோட இசைந்திருக்காம போனதுனாலேயே அவங்க வாழ்க்கையில் அவங்க சந்திச்சிருக்கிற இழப்பு ஈடு செய்ய முடியாத இழப்பு. எந்த பாயிண்ட்டை உங்களுக்கு நான் மென்ஷன் பண்ண விரும்புகிறேன்னா, எந்த இடத்துல கர்த்தர் உன்னை வச்சிருக்கிறாரோ அது நீ விரும்பின இடம் இல்லை. அந்த இடத்துல இருக்கணுங்கிறது உனக்கான தேவனுடைய திருவுல சித்தம். அந்த இடத்த விட்டு நகர்ந்துறாரு. அது நீ இருக்க விரும்புகிற இடம் அல்ல, நீ இருக்க வேண்டிய இடம். ஹல்லேலூயா. இந்த ஏரியால ஒரு புரிதல் இல்லாததுனால இருக்க வேண்டிய இடத்துல இல்லாம அவங்க விரும்பின இடத்துக்கு புறப்பட்டு போனதுனால அவங்க இழந்த ஆசீர்வாதங்கள் ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பு. அதாவது எனக்காக தேவன் ஆயத்தம் பண்ணின ஒரு காரியத்தை நான் விரும்புகிற இடத்துல இருந்துக்கிட்டு சுதந்திரிக்க முடியாது. நான் இருக்க வேண்டிய இடத்துல இருந்து தான் அதை சுதந்திரிக்க முடியும். அடிக்கடி எங்கள் லீடர்ஸ் மீட்டிங்ஸில் நான் பாஸ்டர்ஸ் மத்தியில் பேசுகிற காரியம் தான். தங்கச்சி மூடம் சின்ன கிராமம் தான், அங்கே இருக்கிறது ஒரு சிங்கம் காடு தான். வந்து பாருங்க, இந்த ஊர் மனாந்திரமான இடத்துல இருக்கிறோம். சில எல்லாம் பேசுகிறப்ப சொல்லுவாங்க, நீங்கள்லாம் சென்னையில் இருந்தீங்கன்னா, நீங்கள்லாம் இந்த சிட்டியில் இருந்தீங்கன்னா, நீங்கள்லாம் அங்கே இருந்தீங்கன்னா, வந்து நீங்கள் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இடத்த மாற்றலாமா? இந்த வரம் இருக்கும், கிருபை இருக்காது.
ஆமென். இந்த பொட்டக்காட்டில இருந்து இப்படி பிரசங்கம் பண்ணணுங்கிறது எங்களுக்கான தேவனுடைய திருவுள சித்தம். இந்த இடத்துல இருக்கிறதுனாலதான் இவ்வளவு அவருடைய குளோரி எனர்ஜி எனர்ஜி அவர் தந்த தரிசனம். வெயில் கொடுமையா இருக்குன்னு குழுகுழு கொடைக்கானலுக்கு போலாமா? அங்க போய் நான் ஊழியம் செய்யற ஆண்டவரே நமக்கு இது செட் ஆகுதுன்னு சொன்ன ஒர்க் அவுட் ஆகுமா? ஆகாது. எனக்கு ஒர்க் அவுட் ஆகும், ஆனா அவருடைய ஒர்க் நடக்காது. அவருடைய காரியம் என்ன செய்யும்? கம்ப்ளீட்டா முடங்கி விடும். சோ சத்தியம் என்னன்னா, சிலர் எந்த இடத்துல ஆண்டவர் நம்மளை நாட்டி இருக்கிறாரோ, நாம எங்க இருக்க வேண்டுமோ, அந்த வேர்டு முக்கியம், அது ஒருவேளை நான் விரும்புகிற இடமா இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அதுதான் நான் இருக்க வேண்டிய இடம். ஆமென். அப்படி இருக்கிற பொழுது தான் நமக்குன்னு ஆயத்தம் பண்ணின ஆசீர்வாதங்களை நம்மளால் சுதந்திரிக்க முடியும். ஹல்லேலூயா. இதை புரிந்து கொள்ளாமல் நாம் புறப்பட்டு எங்கேயாவது போயிட்டோம் அப்படின்னா உண்டாகிற விளைவு என்னன்னா, எனக்குன்னு ஆயத்தம் பண்ணினதை நான் இழந்துடுறேன் பாருங்க, அதுதான் உச்சக்கட்ட இழப்பு. ஈடு செய்ய முடியாத இழப்புகள்னு சொல்றோம் பாருங்க, அது என்ன தெரியுமா? நான் இருக்க வேண்டிய இடத்துல இருந்து நான் சுதந்திரிக்க வேண்டிய ஆசீர்வாதங்களை நான் சுதந்திரிக்காம போறது ஈடு செய்ய முடியாத இழப்பு. இஸ்ரவேல் ஜனம் இருக்க வேண்டிய இடத்துல இருந்து சுதந்திரிக்க வேண்டிய ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்காமலே போயிட்டான். யூதாஸ் காரியோத் இருக்க வேண்டிய இடத்துல இருந்து சுதந்திரிக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்காமலே போயிட்டான். இஸ்ரேல் ஜனம் எல்லாம் கத்தரோட இருந்தாங்க, கத்தர் அவங்களோட இருந்தாங்க, ஆனால் அந்த ஜனத்தோட மிஸ்டேக் என்ன? கத்தரோட செஞ்சிருக்கல. எப்பவும் வணங்கா கழுத்துள்ளவன், முரட்டாட்டம், சண்டை, முறுமுறுப்பு, இதை பண்ணி பண்ணிய கடைசியில் அந்த எசைஞ்சிருக்காததுனாலேயே அவங்க வாக்கு தத்த தேசத்தை, அவர்களுக்காக ஆயத்தம் பண்ணின அந்த தேசத்தை சுதந்திரிக்க முடியாமலே போனது பிதாக்களை பொறுத்த வரைக்கும் ஈடு செய்ய முடியாத ஒரு கிளப்பு. ஆண்டவரே, இந்த மாதிரிப்பட்ட இழப்புகள் என் வாழ்க்கையில் ஒரு நாளும் அந்த மாதிரியான ஒரு துக்கம் எனக்கு என்ன செய்யக்கூடாது. ஐயோ, அந்த இடத்துல நான் வந்து அந்த இதில் நான் எசைஞ்சிருந்தா இந்த நிலைமை எனக்கு வந்திருக்குமா அப்படிங்கிற ஒரு ஒரு ரெக்ரெட் பண்ணக்கூடிய அந்த மனசாவை எங்களுக்குள்ள வந்து நாங்கள் முட்டி முட்டி அழாத விதத்தில் எங்களை நீங்கள் காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. ஆமென். ஆமென். நான் உங்களோட எசைஞ்சிருந்து இருந்து இல்லை, உங்களோட செஞ்சிருந்து நான் சுதந்திரிக்க வேண்டிய ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க எனக்கு நீங்க கிருப செய்யுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. ஆமென். நான் இன்னும் உங்களோட பேசணும்னு நான் இருக்கிறேன் பாருங்க, ஆனா உங்க வந்தாலே வளர்ந்துருது எனக்கு செய்தி. அதனால இன்னைக்கு நான் இந்த இந்த மெசேஜை நான் கம்ப்ளீட் பண்ண முடியல. ஸோ நாளைக்கு இருக்கதே இருக்கு நமக்கு நாளைக்கு. ஆமா சொல்லுங்க. அதனால நாளைக்கு நாம என்ன செய்வோம்? தொடர்ந்து இதை கண்டினியூவா நாம தியானிப்போம். ஸோ இன்னைக்கு ஆண்டவர் எதில் நம்மளை ஹைலைட் பண்ணுற? நான் இருக்க வேண்டிய இடத்துல நீ இருக்கும் பட்சத்தில் நீ சுதந்திரிக்க வேண்டிய ஆசீர்வாதம் தப்பாது. எஸ், தப்பவே தப்பாது. சிலர் சுதந்திரிக்க சிலர் சுதந்திரிக்கிற ஆசீர்வாதம் ஏன் இவ்வளோ மகிமையாக இருக்குன்னா, அவங்க இருக்க வேண்டிய இடத்துல இருந்ததுனால அதை சுதந்திரிக்கிறாங்க. தட்ஸ் ஆல். தட்ஸ் ஆல். அதில் எந்த மாற்று கருத்துக்கு இடமே இல்லை. ஒருவேளை ரொம்ப காலம் நீங்கள் உடன்பொழியில் இருக்கிறது உங்கள் மனசுக்கு ஒரு ஒரு விதமான சோர்வை உண்டாக்கியிருக்கலாம். எனக்கு திடீர்னு ஆவியில் உணர்த்துறார் ஆண்டவர். எலியாவுக்கு தண்ணீர் வார்க்கிறது, எலிசாவுக்கு என்னடா எப்போ பார்த்தாலும் இவருக்கு கைகளுக்கு தண்ணீர் வார்த்துக்கிட்டு, இதுக்குத்தானா நான் அவ்வளோ பெரிய ஏறுமாடை விட்டுட்டு நான் வந்தேன், இதுக்குத்தானா நான் வந்தேன், இதுக்குத்தானா வந்தேன் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு எண்ணமும் அவருக்குல எழலை. அவருக்கு நல்லா தெரிஞ்சு இதுதான் நான் இருக்க வேண்டிய. ஆண்டவர் ஜாஷுவாவை ஞாபகம் ஊட்டுறாரு, மோசே கீழே 40 வருஷம் இப்படியே பின்னாடியே போகணும், என்னன்னாலும் அவராக எதையும் செய்ய முடியாது, மோசையை பார்த்து பார்த்து தான் செய்யணும் எதுனாலும். மோசை என்ன நினைக்கிறாரு, மோசை என்ன யோசிக்கிறாரு, மோசையோட பார்வை என்ன, மோசையோட என்ன விருப்பம் என்ன, அப்படியே விட்டு பிரியவே முடியாது. யாரை விட்டு பிரிய முடியாது? மோசே. மோசையை விட்டு பிரியவே முடியாது. இப்படியே ஒரு 40 இயர்ஸாக என்னவாகவே இருந்துட்டாரு, உடனொழியராகவே இருந்துட்டார். ஆனால் அதுதான் அவர் இருக்க வேண்டிய இடம்.
எலிசாவை பொறுத்த வரைக்கும் அதுதான் எலிசா இருக்க வேண்டிய இடம். அந்த இருக்க வேண்டிய இடத்துல இருந்ததுனால தான் அடுத்த தலைமுறையை வழிநடத்தக்கூடிய மிகப்பெரிய ஒரு லீடர்ஷிப் அவங்க கையில் வந்துச்சு. ஹல்லேலூயா. ஆண்டவர் தீர்க்க தரிசனமாக சொல்கிறாரு, மேபி இந்த தலைமுறையில் நீ ஒரு உடன் ஊழியனாக இருந்திருக்கலாம், ஆனால் வரும் தலைமுறைக்கு நீ தான் தலை சிறந்த ஒரு தலைவனாக இருக்க போகிற. ஆமென். நீ தான் அவர்களை நடத்த போகிற, அவருடைய கரத்தில் எடுத்து பயன்படுத்த போகிற வல்லமையான ஒரு ஆயுதமாக இருக்க போகிற. நீ தான் அந்த யுத்த புருஷன் ஆண்டவர் சொல்கிறார் காலையில் உங்களை பார்த்து. ஹல்லேலூயா. இந்த தலைமுறையில் நான் உடன் ஒளிராகவே நான் போயிட்டேனே, இல்லை வர்ற தலைமுறையில் நீ தான். ஆமென். நீ தான். ஏன்னா நீ இருக்க வேண்டிய இடத்துல இருந்ததுனால நீ தான் சுதந்திரிக்க வேண்டிய ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கிறதுக்கு எல்லா விதத்திலும் தகுதியானவன். அந்த இடத்துல கொண்டு வந்து ஜாஷுவா வச்சதை போல, அந்த இடத்துல கொண்டு வந்து ஒரு எலிசாவை வச்சதை போல. ஸோ இருக்க வேண்டிய இடத்துல எவ்வளவு காலம் வேணாலும் இருக்கலாம். என்ன அதான் நான் இருக்க வேண்டிய இடம் இடம். ஆனால் நீங்கள் இருக்க விரும்பின இடத்துல கொஞ்ச நேரம் கூட இருக்க முடியாது. யூதாஸ் காரியோத் அவன் இருக்க விரும்பின இடத்துல கொஞ்ச நேரம் கூட இருக்க முடியல. அவரோடு இருந்து சண்டை போட்டுக்கிட்டு இருந்துட்டான், முறைச்சிக்கிட்டு விரைச்சிக்கிட்டு, அது சரியில்லை இது சரியில்லைன்னு குறை சொல்லி குற்றம் சொல்லிக்கிட்டு அவரோட இருந்துட்டான். ஆனால் அவரோட இல்லாமல் அவன் விரும்பின இடத்துல கொஞ்ச நேரம் கூட இருக்க, கொஞ்ச நேரம் கூட இருக்க முடியல, செத்தே போயிட்டான், சுருண்டான். இருக்க வேண்டிய இடத்துல எவ்வளவு கஷ்டனாலும் சரி, எத்தனை வருஷனாலும் இருந்துடலாம். ஆனா இட்ஸ் எ வார்னிங், நம்ம எல்லாருக்கும் ஒரு வார்னிங் ஆண்டவர் கொடுக்கிறாரு. நீ இருக்க விரும்புற இடத்துல என்ன விட்டுட்டு உன்னால கொஞ்ச நேரம் கூட இருக்க முடியாது, துடிச்சிருவ நீ. ஆண்டவரே, நான் இருக்க வேண்டிய இடத்துல என்னை வச்சிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். உங்களோட ஒரு இசைந்து இருக்கிற பாத்திரமா என்று நீங்க வச்சிருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். இந்த உன்னத அனுபவத்துல தான் எனக்காக நீங்க ஆயத்தம் பண்ணி இருக்கிற ஆசீர்வாதங்களை நான் சுதந்திரிக்கிற ஒரு யுத்த புருஷனா நான் எழும்புறேன். ஆண்டவர் பேசுறாரா நம்மளோட? ஆமென் சொல்லுங்க. உத்தையில போகையில கூட வந்தவரு நீர்தான், தட்டு தடு மாறையில தாங்கி பிடிச்சவர் நீர்தான். உத்தையில போகையில கூட வந்தவரு நீர்தான், தட்டு தடு மாறையில தாங்கி பிடிச்சவர் நீர்தான். ஓடி ஓடி ஒளிஞ்சேனே, தேடி தேடி வந்து மீட்டி, இருளிலிருந்து தூக்கி ராஜ்யத்தின் பங்காய் சேர்த்தி. இன்னும் உம்மோடு இன்னும் உம்மோடு இணைய வேண்டும் தேவா, செடியான உம்மிலே கொடியான நாதா. இன்னும் உம்மோடு இன்னும் உம்மோடு இணைய வேண்டும் தேவா, செடியான உம்மிலே கொடியானேன் நாதா. ஆமாண்டவரே, அதான் நாங்கள் இருக்க வேண்டிய இடம். உம்மோடு எசைஞ்சிருக்கிறது தான் நாங்கள் இருக்க வேண்டிய இடம். இருக்கிறோம், ஆனால் ஒரு நாளில் எவ்வளோ நேரம் உங்களோட நாங்கள் எசைஞ்சிருக்கிறோங்கிற ஒரு கேள்வியை நாங்கள் கேட்போன்னா, நாங்கள் விரும்புகிற இடத்துல தான் அதிகமாக இருக்கிறோமே ஒழிய, நாங்கள் இருக்க வேண்டிய இடத்துல கொஞ்சமாக தான் இருக்கிறோம். இதுதான் எங்கள் வாழ்க்கையில் காணப்படுகிற குறைபாடு. என்னோட எசைஞ்சிருக்கிறது தான் நீ இருக்க வேண்டிய இடங்கிறத இன்னைக்கு உணர்த்தி காட்டுறீங்களே, அதுக்காக ஸ்தோத்திரம். இதுபோல் நீ இருக்க வேண்டிய இடத்துல நீ இருக்கிறப்ப தான் உனக்காக நான் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிற ஆசீர்வாதங்களை நீ சுதந்திரிக்க முடியும்னு பிளஸ்ஸிங்கை குறித்து எங்களோட நீங்கள் பேசுகிறதுக்காக மக்கள் நன்றி. கொஞ்சம் கூட கொஞ்சம் கூட வலது பக்கம் இடது பக்கம் நாங்கள் சாய முடியாத விதத்தில் உங்கள் மேகத்திலிருந்து ஒவ்வொரு நாளும் துணிக்கிற இந்த சத்தத்துக்காக நன்றி.
மேகஸ்தம்பமா அக்னி ஸ்தம்பமா ஒவ்வொரு நாளும் எங்களை நடத்துறீங்க. கவலை இல்லைப்பா, பயம் இல்லைப்பா. இந்த நாளில் உம்மோடு செஞ்சிருக்கிற உம்முடைய ஜனத்துக்கு நீங்கள் எந்தெந்த நன்மையெல்லாம் நீங்கள் ஆயத்தமாக வச்சுருக்கிறீங்களோ அதையெல்லாம் நாங்கள் இன்றைக்கி முழுசாக சுதந்திரிக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க. உம்முடைய சமூகத்திலேருந்து இந்த நாளை நாங்கள் துவங்கிறதுக்கு எங்களுக்கு நீங்கள் பாராட்டுற இந்த கிருபைக்காக நன்றி. இன்னும் இந்த காரியங்களை குறித்து நாளைக்கு எங்களோட பேசுங்க. எல்லா துதி கன மகிமை யாவற்றையும் உங்கள் ஒருவருக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயமெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி. கத்த செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். 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 பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ.